ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையில திருவேற்காட்டுல இருக்கோம். நம்மளோட மிஷின் வந்து இங்க ஒரு கிளைண்ட் பிளேஸ்ல இருக்கு. இதோட மிஷினோட கெபாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 3600 கோழி முட்டைக்கும் 9120 காடு முட்டையும் நம்மளால லோட் பண்ண முடியும். ஸோ லோட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைம்ல லோட் பண்ண முடியாது. உங்க டியூல் பர்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இல்லனா ஒன்னு அப்படின்ற மாதிரி நீங்க பேசஸ்ல லோட் பண்ணிக்கலாம். பட் வந்து எல்லா எக்ஸுமே உங்களால இதுல வந்து லோட் பண்ண முடியும். அதாவது கோழி, வான்கோழி பிளஸ் வந்து வாத்து, காடா இந்த மாதிரி எல்லா முட்டையுமே உங்களால லோட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒன்லி ஷட்டர் டைப் மாடல் தான். ஹேச்சர் வந்து செப்பரேட்டா இருக்கு. ஷட்டர் டைப் மாடல்ல வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றது பார்ப்போம். பிளஸ் இதுல என்ன கண்ட்ரோல யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் பார்ப்போம். அடிஷனலா வந்து டர்னர் செட்டப்ல வந்து எப்படி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஓரளவு நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது நம்ம மிஷினோட லென்த் வந்து என்னன்னு சொல்லிடுவோம். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 அடி கொடுத்துருக்கோம், ஹைட் வந்து 6 அடி கொடுத்துருக்கோம், டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். இந்த மிஷின் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாகவே ஐலம் ஷீட்டு, இன்னர்லையுமே ஐலம் ஷீட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் லேயரில் இருக்கும். ப்ளஸ் வந்து சென்ட்ரல் ஃபியூவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தர்மோகோலில் வந்து கவர் ஆயிருக்கும். இந்த மிஷினோட மொத்த ஸ்ட்ரக்சருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்கில் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த ஃப்ரண்ட் டோர் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு டோரில் வரும். உங்களுக்கு இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கும். அடிஷனல் சப்போர்ட்டுக்காக வந்து லாச் டைப் வந்து நம்மளுக்கு லாக்கிங் வந்து கொடுத்துருக்கோம். இந்த டோரோட மெக்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லாக்கிங் தான் இது. பிளஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 எக்ஸ் கெப்பாசிட்டிக்கு எல்லாமே XM18 தான் யூஸ் பண்ணுறோம். 2000 வந்து உங்களுக்கு தாண்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ZL 7890 1A டைப் மாடல் வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைப் கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி டைப்பில் டச் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹேண்டிலிங் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலர் பற்றி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க அதாவது இந்த கண்ட்ரோலர் பற்றி எப்படி வயரிங் கனெக்ஷன்ஸ் இதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறோம் எப்படி மோடிங் செட்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து தெரியாதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த லிங்கை யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நான் ஓரளவு மட்டும் இதில் டெம்பரேச்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஹியூமிடிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து மோட்டர் ரொட்டேஷன் எப்படி ஆகுது, உள்ள வந்து லைட் இண்டிகேஷனுக்கு வந்து எப்படி இதில் செட்டிங் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங் பாயிண்ட் வந்து என்னன்றது காட்டும். செட்டிங் பாயிண்ட் வந்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி வந்து காட்டும். கீழே வந்து கவுண்டர் வந்து மோட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது, இந்த டேஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே உங்களுக்கு இதில் கவுண்ட் ஆகும். செட்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 வச்சிருக்கோம். ஹியூமிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 56 வந்து மெயின்டைன் பண்ணுறோம் இது ஷட்டர்ன்றதுனால. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமிடி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் வேரியஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது காட்டும். இப்போ ரவுண்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு XM18லாம் 60-61 அந்த மாதிரி காட்டும். இதில் வந்து இப்போ 58-57 அது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு டிசேபிள் ஆகும். இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் வந்து இந்த டைப் எல்லாமே வந்து டச் டைப் தான். லைட்டிங்கான ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம லைட் வேணும்னா இங்கே 1 டச்சில் வந்து நம்ம லைட் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணணும்னு 1 டச்சில் வந்து நீங்கள் லைட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் இந்த எலிவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சுவிட்ச் கொடுத்துருக்கும். ப்ளஸ் வந்து ஹீட்டர் 1 ஹீட்டர் 2ன்ற வந்து ரெண்டு ஹீட்டர் வந்து ஃபங்க்ஷன் வந்து உள்ள நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து ஹியூமிடிட்டி இது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ரஸர் கிட்ட போயிட்டு வால்வை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த மெக்கானிசமே கிடையாது. உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது மிஸ்ட் மேக்கர் ஃபாக் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சுவிட்சை டவுன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள வந்து பவர் வந்து கட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே தான் வந்து உங்களுக்கு ஹீட்டருக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருக்கும். ப்ளஸ் வந்து கண்ட்ரோலர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்கும். இந்த எக்ஸாஸ்டிங் ஃபேன் வந்து எப்போ ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் டெம்பரேச்சர் எல்லாமே அதிகமாக எக்ஸாஸ்டிங் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட் புட் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃபேனும் சேர்ந்து மிங்கிலாகி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கும். இங்கே வந்து சுவிட்ச் கொடுத்துருக்கும். இது வந்து டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான மேக்னெட்டிக் சுவிட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸாஸ்டிங் ஃபேன் எல்லாமே நம்ம சைடில் தான் கொடுப்போம். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரெண்டு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்க சாரி உள்ள இருக்க காற்றை வந்து வெளியில் தள்ளுவோம். கீழே ரெண்டு எக்ஸாஸ்டிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். அது வந்து வெளியில் இருக்க காற்றை வந்து உள்ள வலிக்குவோம். இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் மேக்ஸிமம் இந்த மிஷினை சுற்றி எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்காது. ஒயரிங் சர்க்யூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேனல் மொத்தமே கவர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் டோர் டைப்பும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த கண்ணாடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்குறதுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதாக கொடுத்துருக்கோம். இந்த அடிஷனல் இந்த லாச் லாக் வந்து எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து டோர் மேக்னெட்டிக் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க வந்து பிரேக் ஆகும். ஸோ பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகி வந்து வெளியில் வந்து இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த அடிஷனல் லாக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பவர் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திருப்பி லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணி உள்ள ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லாமே எக் லோட் ஆகிருக்கு. அதனால் எல்லாத்தையும் நான் டவுன் பண்ணிக்கிறேன். எல்லாமே வந்து நான் டவுன் பண்ணிக்கிட்டேன். வந்து ஆன் பண்ணியாச்சு. டர்னர் செட்டப் பார்த்துக்கோங்க. இந்த டர்னர் செட்டப் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 ரேக் இருக்கும். 8 ரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து ட்ரே வந்து அடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு எக்கை வந்து நீங்கள் லோட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் இதில் வந்து எலிவேஷன் இருந்ததுனா நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த ஸ்லைடரில் வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு தள்ளிகிட்டே போகலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ட்ரே வந்து நம்ம அடக்க முடியும். ஒரு லேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ட்ரே வந்து நம்மளால் அடக்க முடியும். மொத்தம் அந்த மாதிரி 8 ரேக் இருக்குது. ஸோ 8 ரேக்குக்கு வந்து எத்தனை ட்ரே வரும்ன்றது வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ டர்னர் செட்டப் வந்து இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுக்கு. கரண்ட்டாக நம்ம அந்த பக்கம் பார்த்துருந்தோம், இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்துருக்கோம். அதேமாதிரி இந்த சைட்லேயே வந்து ஃபுல் லேயரில் வந்து நம்மளுக்கு எக்கு லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இது வந்து டெஸ்டிங் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்டும் வந்துச்சு. ஹேச்சர் வந்து செப்பரேட்டாக இருக்கா, நான் அதை அப்புறமேட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சட்டர் மட்டும் எப்படி டிசைன் பண்ணி கொண்டு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். மொத்தம் 2 பார்ட்டிஸ்னா நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். கோழி முட்டைக்கே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 கோழி முட்டை வந்து லோட் பண்ண முடியும். அந்தமாதிரி ரெண்டு சைடு இருக்கும்போது 3600 கோழி முட்டை வந்து நீங்கள் இதில் வந்து லோட் பண்ண முடியும். அப்படி காடை முட்டையாக நீங்கள் ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா 9120 காடை முட்டை வந்து இதில் லோட் பண்ண முடியும். எக்ஸ்பிளஸ்லேயே இதில் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடை முட்டைக்கு மட்டும் தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ முட்டையை நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கோழி முட்டையை உங்களால் வச்சுக்க முடியும். டர்னர் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த டர்னர் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னீங்கன்னா டர்னர் வீடியோ இதே டைப்பில் மினி டைப்பில் வந்து டிசைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இந்த டர்னர் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து டர்னர் வந்து இந்த மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டர்னர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றது எல்லாமே வந்து நார்மலாக எல்லா டர்னரும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே டைப்பில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் இந்த டர்னர் வந்து நான் உங்களுக்கு இப்படி இருந்து இப்படி வரும் அப்படின்றத வந்து நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணுற அவசியம் கிடையாது. எல்லாமே நிறைய வீடியோ நம்ம இதை பார்த்துருப்பீங்க. மிஷினோட லுக்கை வந்து நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த லேயரில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றது மட்டும் தான் நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணணும்னு பார்க்குறேன். அதுக்கடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து 8-inch ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹீட்டர் வைஸ் பார்க்கும்போது கீழே வந்து டவுன் ஃப்ளோரில் வந்து 200 watts ஹீட்டராக கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 150 watts, டாப் ஃப்ளோர் அப்பர் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 watts ஹீட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது மூலமாக நம்மளோட பவர் வந்து டிடக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நிறைய மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 watts போடுவாங்க, 2000 watts ஹீட்டர், இந்தமாதிரி வந்து வாட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி கொடுத்துரும் போது என்ன ஆகிடும்னா கரண்ட் பில் வந்து அதிகமாகும். இதே வாட்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாகும். ப்ளஸ் வந்து ஃபேன் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமே உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரே ஃபேனை வச்சு நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து ஹீட்டரோட வாட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ வந்து பேக்கேஜ் உங்களுக்கு கரண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர் ஆகும். பட் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டோட கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவும் மெக்கானிசம் வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து வெறும் ஷட்டர் மூட்டை தான். இதில் வந்து நீங்கள் கோழி முட்டை கிடைக்குது, கோழி நான் லோட் பண்ணணும்னு நினச்சினாலும் நீங்கள் கோழி ட்ரேவை போட்டு நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து அதேமாதிரி நம்ம நாசில் சிஸ்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படின்றது வந்து காட்டும். ஹீட்டர் மட்டும் தான் நான் ஆன் பண்ணியிருக்கேன். டவுன் ஃப்ளோர் லேயரில் இருக்க ஹீட்டர் மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயர் மேலே நான் 2 லேயர் இருக்குல்ல, அந்த 2 லேயருக்கான ஹீட்டர் வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஆன் பண்ண தான் அந்த 2 ஹீட்டருமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஹியூமிடிட்டிக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியூமிடிட்டியோட இதுவும் நான் ஆன் பண்ணுறேன். பட் ஆனால் இங்கே ஹியூமிடிட்டி வந்து நம்ம செட்டிங் பண்ணியிருக்குது 56 செட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இங்கே டிஸ்பிளே ஆகிறதும் 56.7 தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ சேஞ்சஸ் பண்ணி நம்ம ஒரு 2 பாயிண்ட் அதிகப்படுத்தி நம்ம எவ்வளோ ஹியூமிடிட்டி நாசில் வந்து எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்றது நீங்கள் பார்த்துடலாம்.
ஸோ மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிடி வந்து ரைஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு குயிக்காக பிக்கப் ஆகிடும், பிக்கப் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஹீட்டர் ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரும்போது உங்களுக்கு திருப்பி வந்து நாசில் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இந்த செட்டிங்ஸில் வந்து சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் பண்ணி காட்டேன். நான் மிஷின் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றது வந்து ஓரளவுக்கு நான் ஓவரலாக தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் சொல்லலை. அதேமாரி நிறைய பேர் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே 2000X மாடல் பார்த்தவங்க எல்லாருமே இந்த நாசியில் பற்றி நிறைய பேர் கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சீக்கிரமாக வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு. பட் அதுக்கான டைம் இல்லாதனால என்னால் வீடியோ போட முடியல. ஆனால் சீக்கிரமாக அதுக்கான நாசில் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த கம்ப்ரஷன் மெக்கானிசம் அதெல்லாமே கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த மிஷின் வாங்கினவரும் இங்கே நம்ம பக்கத்தில் இருக்காரு. இந்த மிஷினை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நம்ம அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து தினேஷ் கண்ணா. நான் வந்து திருவேற்காட்டில் வந்து கோல்டன் குயில் ஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து கோல்டன் அதாவது எப்படின்னா குயில்ஸ் வந்து நிறைய வந்து குயில் ஃபார்ம் வைக்கணுன்றது வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபார்ம் வைக்கானேன். எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக வளர்க்குறது போகிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு குஞ்சுகள் உற்பத்தி அப்படின்ற வரும்போது அந்த குஞ்சுகள் உற்பத்திக்கு நம்மளுக்கு வந்து இன்குபேட்டர் அதாவது குஞ்சு பொறுப்பான்றது வந்து ரொம்ப அவசியமாக இருந்தது. அதுக்காக நான் வந்து குஞ்சு பொறுக்கிறது வந்து இன்குபேட்டர்ஸ் யாருக்குள்ள செய்கிறாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது நம்ம என்எஃப்சி அவங்கக்கிட்ட வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன், என்ன எவ்வளோ கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற டீட்டெயில்கள் வந்து கொடுத்துருந்தேன். இது இன்குபேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. கேட்ட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து இன்குபேட்டர் வந்து நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஹேச்சிங் வந்து நாங்கள் பார்த்தாச்சு, ஹேச்சிங்லேயும் நல்ல ரிசல்ட் வந்துருக்கு. ப்ரோ பார்த்தீங்கன்னா அவரோட தரப்புலேருந்து எல்லாமே சொல்லிட்டு அதோட டீடைல் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நம்மளோட சைட்லேருந்து நம்ம கேள்விகள் கேட்கணும்ல, இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைப் மெக்கானிசம்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைப் மிஷினு, டெஸ்டிங் நம்ம எதுவுமே பார்க்கல நம்ம பிளேஸில் வச்சு, டைமும் இல்லை அதுக்கான டைமும் எங்களுக்கு கிடையாது. பிரதர் என்ன சொன்னார்னா, ப்ரோ நான் நேராக என் பிளேஸ்க்கு எடுத்து போயிடுறேன், நான் டெஸ்டிங் பார்த்துட்டு இன்னும் எதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் மிஷினை வந்து டேரெக்டாக ஒரு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஃபோன் காலில் மட்டும் ஜஸ்ட் நம்ம லைட்டாக தான் கைட் பண்ணோம், பெருசாலாம் எதுவும் நான் கைட் பண்ணிக்கல. உண்மையாக சொல்லணும் அதுதான். ஸோ மிஷின் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க அவரோட கஷ்டத்தில் எடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், டெம்பரேச்சர் என்ன மெயின்டைன் ஆகுது, ஹியூமிடிட்டி என்ன மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அவரே தான் பார்த்து அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாமே பண்ணார். ஸோ உண்மையாக சொல்லணும்னா அதுக்கு ரொம்பவே நான் தேங்க் பண்ணிக்கணும் அவருக்கு. ஏன்னா எடுத்த உடனே ஒரு ஃபீல்டுள்ள வந்து டக்குன்ட்டு வந்து அதை அப்சர்வ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இஷ்யூ இருக்குன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக பண்ணார். மிஷினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஹேண்டிலிங் பண்ணுறதுல என்ன சிரமங்கள் இருந்தது, எப்படி ஈஸியாக இருந்ததா, எந்தெந்த இடத்துல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி என்ன மாதிரி ப்ராப்ளம்? என்ன இன்குபேட்டர் நான் வாங்கினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நான் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இன்குபேட்டர் வந்து நல்ல குவாலிட்டியாக கரெக்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இன்குபேஷனில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எக்ஸ் லோட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்க டெம்பரேச்சர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சரியாக வந்து கொஞ்சம் வந்து நோட் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது இன்குபேட்டர் பற்றின ஒரு புரிதல் வந்து நல்லபடியாக இருக்கும். நான் வந்து எதிர்பார்த்து நான் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து இவங்ககிட்ட கேட்டிருந்தோம்னா அது வந்து இந்த மிஷின் வந்து நல்லபடியாகவே பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து இது வரைக்கும் ஒரு 4 பேட்சஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு, ஒரு பேட்சை வந்து நம்ம வந்து ஹேச்சிங்கும் பார்த்தாச்சு, அதுலேயுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஒரு காடை முட்டைகள் வந்து ஒரு பொறிப்பு திறன் எவ்வளோ இருக்குமோ அதுக்கான பொறிப்பு திறனுக்கு அட் த மேக்ஸிமம் எவ்வளோ வந்து இதுலேருந்து நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியுமோ அந்த கெப்பாசிட்டிக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நம்மளோட இவங்களோட என்எஃப்சியோட அவங்களோட இன்குபேட்டர் மிஷின்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக கிடச்சிருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து நான் இங்கேயே சொல்லணும்னு நான் நினைக்கல, ஏன்னா ஹேச்சிங் மிஷின் வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ணலான்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து அந்த இடத்துல சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.